உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஐயா சொல்றது உங்க மக பாதிக்கப்பட்டது அவ தானே? அது சொல்றத நம்ம கேட்டுதானே ஆகணும். இல்லைங்க இல்லைங்க, இத்தனை நாளா ஏமாத்தணுமே, இன்னும் என் பொண்ணை ஏமாத்த மாட்டேன்னு சொல்றீங்களா நீங்க? தர்பரணி அப்பா சொல்லுதேன் கேளு. ரெண்டு வாரம் இல்ல, ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி, இவனுக்கு பொழப்பே உன்னை ஏமாத்திருந்ததே. என் கூட வந்துடலாம். ஏம்ல சாந்தி முகூர்த்தம் மட்டுமா வாழ்க்கை? ஏமா நீ டாக்டர்ல? நம்ம அப்பா உன்னை டாக்டர் படிக்க வச்சிருக்காரு. ஆமா அவன் யாரு? ஒரு பேண்ட் கூட போட தரல. அப்பா பாரு, வேட்டியும் சட்டையும் மளிகை கடை எப்படி இருக்கான் பாரு. இங்க பாருமா, இதெல்லாம் உனக்கு சரியா வராதுரா. இவங்க கூட நீ சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? அதுக்கு தாண்டா சொல்றேன், சொன்னா கேளு, பேசாம எங்க கூட வந்துரு. அண்ணே புரியுதுண்ணே, உன்னோட எண்ணம் என்ன, அப்பாவோட எண்ணம் என்ன, எல்லாம் எனக்கு நல்லா தெரியுதுண்ணே. ஆனா என்ன பண்றது, உங்க ரெண்டு பேரையும் விட நான் ரொம்ப புத்திசாலி, அதனால இத நானே சமாளிச்சுக்கிறேன். இவன் உன் கூட ஒழுங்கா வாழுதானே ஆறால கண்காணிச்சிருக்க முடியும்? இவன் பாட்டுக்கு எப்பவும் போல போய் சொல்லிக்கிட்டே இருந்தா ஆறு என்ன செய்ய முடியும் அதுக்கு? எக்ஸாக்ட்லி. அப்படின்னா இவரை கண்காணிக்க இவர் நல்லபடியா தான் என் கூட வாழ்றாரான்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு வாரம் அதுக்குள்ள இவருக்கு என் கூட வாழ பிடிக்கலன்னா நான் புறப்பட்டு நேரா இதோ இவங்க வீட்டுக்கே போயிடுவேன். பேசாம ரெண்டு வாரத்துக்கு பாக்கிய தம்மாவிய பரணி வீட்டுல இருக்க சொல்லிடலாம். ஒன்னா வாழ்றாங்களா இல்லையான்னு அவங்க வந்து பஞ்சாயத்துல சொல்லட்டும். ஐயா நீங்க செத்திய ரெண்டு வாரம் சோறு இல்லாம கிடக்கணும், பாத்துக்கிடுங்க. இல்ல 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 இல்ல, இது செல்லாது, இது செல்லாது. என் பொண்டாட்டி இருக்காளே, அவ பாக்யா, அவ பாக்யா எப்ப பாரு, அண்ணன் மகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. இல்ல இல்ல முடியாது, அவளை எல்லாம் அனுப்ப முடியாது. இல்ல இல்ல இல்ல, அவ வார்த்தையை நான் ஏத்துக்கிட்டா தானே. அப்ப யாரத்தான் அனுப்பி கண்காணிக்கிறது? இந்த இருக்கானே சனியே, இவனையும் இவன் பொஞ்சாதையும் சம்ம வீட்டுல தங்க வச்சிடலாம். ஐயோ ஆத்தாடி. ஆமா சனியன் சம்சாரம் ரொம்ப விவரமான பொம்பளை, எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுடுவா. அவன் பிறகு என்ன, அதே மாதிரி செஞ்சிருவோம். ஐயா நான் அங்க போறத பத்தி எனக்கு ஒண்ணும் கிடையாது, ஆனா ஏற்கனவே சம்மு என்ன பாக்குற இடத்துல எல்லாம் சாத்து சாத்துன்னு சாத்திருக்காப்ல. அந்த வீட்டுக்குள்ள போனா எனக்கு என் பொண்டாட்டிக்கும் உசுருக்கு உத்தரவாதம் வேணும் இல்லையா? ஏப்பா நீ யாரு? பஞ்சாயத்து அனுப்புன ஆளு, உன் மேல கை வைக்க முடியுமா? இத பாருப்பா, நீயும் உன் பொஞ்சாதியும் செவனேன்னு அங்க உட்காந்துருக்க போறீங்க, அம்பிட்டுதான். ஒரு நோட்டை போட்டுக்குங்க, ரெண்டு பேரும் அங்க அன்னாட என்ன நடக்குதுன்னு எழுதி வச்சிருங்க. சரிங்கய்யா. ரெண்டு வாரம் முடியும் போது அதை கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சிரு. அதை படிச்சு நாங்க புரிஞ்சுக்கிறோம். என்னையா நாங்க சொல்றது, சரிதானே? அதுவும் சரிதான். சண்முகம் அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ ரெண்டு வாரம் டைம் தரோம். உங்களை கண்காணிக்க சனி அணியும் அவன் சஞ்சாரத்தை அனுப்பி வைக்கிறான். எல்லாருக்கும் சம்மதம் தானே?
எட்டி பஞ்ச வரணும். என்னையா? எனக்கு பயமா இருக்குடி. இங்க பாரியா, அவன் செய்யறதெல்லாம் செய்யட்டும், அத பஞ்சாயத்து பாத்துக்கிடும். இனிமே இந்த நோட்டு தாயா நமக்கு கேட்டு, எல்லாத்தையும் எழுதி வச்சிடலாம். பஞ்சாயத்து சொல்லுது பஞ்சவர்ணம் செய்யுதா, என்ன முறைக்குத? மாமா, தாகமா இருக்கு, கொஞ்சம் இளநீ குடிக்கலாமா? அந்த சம்மு போயில நிறுத்து. ஏலே சண்முகம், சண்முகம், டேய் கூப்பிடுறாங்க. கொஞ்சம் வண்டியை இளநீ கடையில நிறுத்து, இளநீ குடிக்கணுமா என் பொண்டாட்டிக்கு, தாகமா இருக்கான். வா சம்மு, இறங்கி வா. இல்லே என்ன, நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கீங்களான்னு பார்க்க வேண்டாமா? இறங்கி வாப்பா. எப்பா நல்லா தண்ணியா இருக்கிற மாதிரி மூணு இளநீ வெட்டு. மூணு? இல்லே நாலு பேர் இருக்கும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீர் வாய மூடிக்கிட்டு சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். என் வாய மூட சொல்லியா, உன் வாய உடைக்க பாரு. என்ன சண்முகம், இந்த நோட்ல எழுதி வச்சிட்டுமா? யோ ஆண்டவா, யார்கிட்ட போய் நீ கோத்து விட்டுருக்க? இந்த பஞ்சு பார்த்து பக்குவமா நிதானமா நல்ல குடி. எனக்கு போதும், இன்னொன்னு நல்லா தண்ணி காயா விட்டு. சரிண, நீ எல்லாம் எப்படி பாப்பா படிச்சு டாக்டர் ஆனியோ தெரியல. ஐயோ நல்ல வேளை, ஒரு நிமிஷம் எனக்கே படிப்பு மறந்து போச்சு. சரி அது கொடுங்க. ரெண்டு பேரும் ஒரே இளநீல குடிக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.